ரசதி 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 வாங்க மாமா வந்துட்டீல சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு உடம்பு எப்படிமா இருக்கு காச்ச என்ன இருந்துகிட்டு இருக்கா அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா எல்லாம் சரியா போயிடுச்சு போய் சொல்லுதட்டி நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது பாரு சொந்தா போல இருக்க காச்ச அடிச்சது இல்ல அதனாலதான் மாமா ஒரு மாதிரி இருக்கேன் மத்தபடி ஒண்ணும் இல்ல நீங்க போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க மாமா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ஏமா வீட்டு வேலையெல்லாம் ஒண்ணு செய்ய வேணாம்னு சொன்னோம்ல ஏன் மாமா நீங்க வேலையை முடிச்சிட்டு வந்து இந்த வேலையை வேற செஞ்சு வைப்பீங்களோ பாவ நீங்களே வேகாத வெயில்ல எம்புட்டு கஷ்டப்படுறீங்க சீக்கிரம் வாங்க வந்துட்டேனா ஏமா சாப்பிட்டியே ஆமாண்ட இந்த வீட்டுல சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு குறைவு அப்பப்பப்பா கை காலெல்லாம் என்ன வலியா வலிக்குது அந்தந்த ஊர்லயும் மாமியார மருமகளை உட்கார வச்சுக்கிட்டு பணிவிட செய்யறது என்ன பாத்துக்கிறது என்ன இந்த வீட்டுல அப்படியே இருக்கு வாரத்துக்கு ரெண்டுக்கா அது வலிக்குது இது வலிக்குதுன்னு முக்காட்டை இழுத்து போட்டு படுத்துக்கிறாளுவே போறவு இந்த வயசான கழுவி நாம எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு என்னத்த சொல்ல எல்லாம் என் தலை எழுத்து அம்மா எது இன்னைக்கு அவளுக்கு உடம்புக்கு முடியாத வேலை எதுவும் செய்யல அதுக்காக வாமா இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு தெரியுமாடா இந்தா நீ வீட்டுக்குள்ள இருக்கிற வர டங்கு டங்குன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு ஆடுகிட்டு உன் முன்னாடி நாடகமா நடிப்பா இப்படி நீ போயிட்டா போதும் எங்கதான் கிளம்பி போவான்னு தெரியாது அதோட சாயங்காலம் தான் வருவா சொராக்க மாட்டா குழம்பு வைக்க மாட்டா ஒன்னும் செய்ய மாட்டா எல்லா வேலையும் இந்த அம்மாக்காரி தான் இழுத்து போட்டு செய்யற இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது அத அந்த மைக்காரி உனைய முந்தானியில போட்டு முடிச்சு வச்சிருக்காளே ஒரு நாளை வேலை செஞ்சதுக்கு என்னமா பத்த வைக்குது இந்த கிழவி சரிமா நான் அவளை கேக்குறமா அவ இந்த மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கா இருமா அவளை கேட்டு ஒரு வழி பண்றேன் ஆத்தாக்காரி சொன்னதும் அப்படியே வந்து கேப்பீரோ உங்களுக்கு தெரியாது பொண்டாட்டி என்ன செய்வாச்சு என்ன செய்ய மாட்டானே அம்மா எது சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நம்புறது வாங்க வாங்க வந்து கேப்பீங்கல்ல வாங்க சாப்பிட வரலீங்களா போய போ உன் பொண்டாட்டிக்கு என்கிட்ட பேசுனதும் பொறுக்கல கூப்பிடுற போ அம்மா நான் தாம சாப்பாடு எடுத்து வைக்க சொன்ன அதனாலதான் கூப்பிடுறேன் கொஞ்ச நேரம் என் மாமா என்கிட்ட பேசக்கூடாது அப்படியே உள்ளார இழுத்து தாப்பா போட்டுக்குவா சாப்பிட வாங்க மாமா நான் கூப்பிடுறேன் வாரான் வாரான் வந்து உன்னைய நல்லா வெள்ளு வெள்ளுன்னு வெளுக்க போறான் அப்படி உள்ள கதவை பூட்டிக்கிட்டு என்னத்தான் பேசுவோளா தெரியல என்ட ராசு உன்னையும் நம்ப முடியாதுடா அப்படியே எங்க அம்மா கிட்ட சிங்கு சந்தட்டிக்கிட்டு அந்த பக்கம் போனவனே பொண்டாட்டி கிட்ட சிங்கு சந்தட்டுவேன் இன்னைக்கு நீ அவளை கேக்குறியா இல்லையான்னு நானும் பாக்குறேன்டா என்ன பேசிக்கிறாங்க ஒன்னும் காதுக்கு சரிய பட மாட்டேங்குது அந்த கதவு பக்கத்துல நின்னுக்கும் அப்பதான் சரியா கேக்கும் உள்ளார போயிட்டா போதும் குசு 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 மந்திரம் தானே போடுறா அடைச்ச நம்ம செவிட்டு காதுக்கு ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் என்னத்தான் பேசுறாங்கன்னு கேட்காம விட்டதில்ல கேட்டி கொஞ்சமா கோ வீட்டுடிக்குது நல்ல அந்த கதவு பக்கத்துல போய் நின்னு காத வச்சு கேளு இப்ப தெரிஞ்சிடும்ல என் மகனுக்கு அவ என்ன சொல்லி கொடுக்குறான்னு இப்ப நல்லா கேக்குது எங்க உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க நான் போன பிறகு அவ இப்படி ஆட்டம் போடுறா அவளை போய் என்னன்னு கேக்குறனு சொல்லிட்டு வந்தீங்களா உங்களுக்கு தெரியாதா என்ன கிட்டி எதுக்குடி சத்தமா அப்படி கத்துற அம்மா காதுல விழுந்தற போகுது நம்ம பெத்த சண்டாலன் தான் இவள பொறுமையா பேசுன சொல்றானா இவா பேசுறது காதுல விழாம தான் இங்க வந்து நின்னு நாம கேட்டுக்கிட்டு கிடக்கோம் பொறுமையா பேசுனா எப்படிட்டா மவுன நான் காதுல வாங்குறது ஏன் கேட்கட்டுமே உங்க அம்மாவுக்கு கேட்டா இப்ப என்னவா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்டி கேட்டா என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் ஏமா எனக்கு தெரியாதா உன்னை பத்தி சும்மா அம்மாவுக்காக அப்படி சொல்லிட்டு வந்தேன் சொல்லுவீங்க சொல்லுவீங்க நீங்க அம்மாவுக்காக என்ன வேணா சொல்லுவீங்க மாமா உங்க அம்மா அவ வேணாம்டா அவளை வீட்டை விட்டு தோர்த்துன்னு சொன்னா கூட அப்படியே தலையாட்டிக்கிட்டு இல்ல நிப்பீங்க ஏமாவனாச்ச அப்படித்தானே இருப்பான் காலையில இருந்து எவ்வளவு காய்ச்சல்ல கிடந்த உங்க ஆத்தாக்காரி அந்த நாலு பாத்திரத்தை கழுவிட்டு அந்த வீட்டை பெருக்கி போடுறதுக்கு என்ன பேச்சு பேசுது உங்க அம்மைக்கு உன் தங்கச்சிகளுக்கு எல்லாம் முடியலன்னு நான் செய்யறோம்ல அப்ப எனக்கு முடியலன்னா அப்பவும் நானேட்ட எல்லா வேலையும் செஞ்சுக்கணுமோ எப்படி என் மவன் கிட்ட சொல்லி கொடுக்கறா பாத்தியா அம்மா இது யாரோட வீடு உன் வீடா இல்ல அவங்க வீடா இந்த வீட்டுக்கு மகாராணி யாரு நீந்தானே அப்ப எல்லாத்தையும் நீந்தான் செய்யணும் ஓ உன் பட்டாட்டி மகாராணியோ இந்த பேச்சுக்கு ஒண்ணும் கரவு கிடையாது என்னைய மட்டும் ஏதாவது சொல்லி என் வாய அடைச்சிருங்க உங்க அம்மா ஏதாவது பேசுனா அப்படியே காது கேட்காத ஒரு மாதிரி இல்ல நவுந்து வந்துடுறீங்க அம்மா ரசத்தி எல்லா வழியும் அம்மா தான் செஞ்சேன்னு சொன்னாங்க ஆமா ஆமா செஞ்சிருப்பாங்க உங்க அம்மா ஈர பீனாக்கி பேன பெருமாளாக்குற ஆளுங்க என்னட்டி மருமோளே உடம்புக்கு முடியலையா போய் படுடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்தா இப்படி நான் எட்ட வந்ததும் ஒரு தெருவுல இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து காமிச்சு இந்த வீடு கிடக்கிற கடைய பாரு இந்த வாச கிடக்கிற கடைய பாரு இப்படி போட்டு விட்டு என் மருமவ நல்லா குரட்ட விட்டு தூங்குறா இந்த அநியாயம் எங்க நடக்கும் ஏது நடக்கும்னு என்ன பேச்சு எல்லாத்தையும் நான் காதுல வாங்கிக்கிட்டுதான் கிடந்தேன்
எனக்கு முடியலங்கறதால என்னால எதுவும் திருப்பி பேச முடியல. அட அட அட, பித்தார கள்ளி முள்ளடிக்க போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தோட குத்துனுச்சான். என்ன நீ சொன்ன? என்ன சொன்ன? உனக்கு மேலுக்கு முடியல, அதனால நீ எதுவும் பேசல. இல்லனா இல்லனா என்ன பண்ணிருப்ப? அம்மா, நீ எப்பமா வந்த? கேப்படா மவனே, நல்ல கேப்ப. நீங்க எப்ப உள்ள வந்தீங்க? என் மயங்கிட்ட குலுங்கி குலுங்கி அழுது நடிச்சல்ல, அப்பமே வந்துட்டேன்டி. என்ன பழக்கம் இதெல்லாம்? இப்படியா புருஷ பண்ணிட்டு பேசுறத ஒட்டு கேப்பாங்க? என்னது, என்ன சொன்ன? யார பத்தி ஒட்டு கேக்குறேன்னு சொன்ன? உங்களை தான் சொன்னேன். அப்ப இதுக்கு என்ன பேரா? இப்படியா ஒருத்தவங்க பேசுறத மறந்து நின்று கேப்பாங்க? என் வீட்டுல நான் எதுக்கடி மறந்து நின்று கேக்கணும்? இம்புட்டு நேரம் இங்கடதான் நின்னுகிட்டு கிடந்தேன். உங்க ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியல. என்னங்க இதெல்லாம்? உங்ககிட்ட தனியா கொஞ்சம் நேரம் கூட பேச விட மாட்டேங்கிறாங்க உங்க அம்மா. அடியே, அவங்கிட்ட என்னடி போய் நின்னுகிட்டு என்னங்க நொன்னங்குங்கிற? எனக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு போ. ஏடி, தினமும் உனக்கு இதுதான் வேலைய? புருஷங்கார வந்ததோ பொழுதானிக்கு என்ன நடந்ததோ எல்லாத்தையும் உள்ள பூட்டி வச்சுக்கிட்டு ஒன்னு விடாத அடுக்கி வைக்கிற. என் புருஷங்கிட்ட நான் என்ன வேணா சொல்லுவேன்? இப்பந்தாண்டா தெரியுது மைனே, ஆத்தா மேல சுத்தமா பாசம் இல்லாத ஏன் போனுச்சுன்னு இப்பந்தான் தெரியுது. இப்படி ஒண்ணுக்கு மூணா போனச்சா நீ எதுண்டு நம்புவ? நான் நடந்த உண்மையை தானே சொன்னேன். உங்களை மாதிரி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி வைக்கிறேன். நான் என்ன இல்லாத பொல்லாத சொன்னேன்? இம்புட்டு நேரம் உங்க மகன் வந்த பிறகு என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னு நானும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு வேற என்ன வேலை? நானும் என் பிள்ளைக்கு என்னத்த பேசுறேன்னு கேட்கறதுதான் வேலை. ஆமா ஆமா, இந்த மாதிரிதான் திருட்டுத்தனமா ஒளிஞ்சு நின்று மறைஞ்சு நின்று நீங்களும் உங்க மகனும் என்னென்னலாம் பேசுறீங்கன்னு கேட்டுக்கிட்டு சண்டைக்கு மல்லி கட்டுறது தான் எனக்கு வேலை. ரசதி, இப்ப எனக்கு சாப்பாடு போட போறியா இல்லையா? ஏண்டா மவனே, உன் முகத்துக்காக தான் இவ்வளவு சும்மா விடுறேன். இல்ல, இந்த சிரிக்கிய என்ன செய்வான்னு தெரியாது. என்ன செய்வீங்க? இல்ல என்ன செய்வீங்க? என் மாவங்கார போவட்டுண்டி, அப்புறம் பேசிக்கிறேன். இருக்கும்போதே பேச வேண்டியதானே? நடிச்சுக்கிட்டு கிடக்கிறது எல்லாம் நீங்க, ஆனா அள்ளி வைக்கிறது என்னமோ ஏன் மேல. ஏம்மா, இப்ப நீ போக போறியா இல்லையாம்மா? போறேன்டா போறேன். அத உனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கால கேளு. உள்ளார பூட்டி வச்சு பூட்டி வச்சு என் புள்ள புத்தியே மழுப்பி விட்டுட்டாலே, பாவி சண்டாளி. ஏங்க, இதெல்லாம் ரொம்ப சரியில்லை, பாத்துக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை நாள் நாம ரெண்டு பேரையும் பேசுறத காதல வாங்கிருப்பாங்க? இங்க பாருங்க, உங்க மூஞ்சுக்காக தான் நான் உங்க அம்மாவை பாவம் பார்த்து விட்டுறேன். இன்னொரு மரம் இந்த மாதிரி பண்ணாங்க, ஒட்டு கேக்குற காதுக்குள்ள எண்ணெயை ஊத்தி விட்டு அப்புறம் சுத்தமா காதை கேட்காத போல ஆக்கிடுவேன். அடியாத்தி, உங்ககிட்ட நான் கூட கொஞ்சம் தள்ளிதான் இருக்கணும். புருஷ மண்டாட்டி கொஞ்ச நேரம் தனியா பேசக்கூடாதே. என்ன பேசுறாளுவா ஏது பேசுறாளுவான்னு அப்படியே வந்து நின்னுகிட்டு கேக்கறது. ஒட்டு கேக்குறாங்களா ஒட்டு? இனி எப்படி கேக்குறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஏ நில்லடி, என்ன கோவம் வருது என் பொண்டாட்டிக்கு? கைய விடுங்க மாமா. ஐயோ, நம்ம பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பாசமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு ஓடி வந்தேன் தெரியுமா? ஆமாமா, ரொம்ப பாசம்தான். அப்புறம் பாசம் இல்லாமையா, அந்த பண்ணையாரு வேலையை விட்டு போவே கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு. இல்லைன்னா மத்தியானமே கிளம்பி வந்திருப்பேன். உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி காலையிலேருந்து நான் பச்சை தண்ணி கூட குடிக்கலட்டி. என்ன சொல்றீங்க, காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலையா? என்ன நீங்க இப்படி இருந்த உடம்பு என்னது காவறதே? நான் ஒருத்தி இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் சாப்பாடு கொடுக்கல பாரு. வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷங்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒரு வியவஸ்தையே கிடையாது. மாமா மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் உட்காந்துருங்க, சாப்பாடு போட்டு கொண்டு வரேன். நானும் சாப்பிட மாட்டேன்ப்பா. ஏன், என்னவா? நான் நீ ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன். அட, அதுக்கு என்னப்ப? வாங்களேன், இடுப்புல தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு நிலாவை காட்டி நிலா சோறு ஊட்டி விடுறேன். கொழுப்படுத்த வர ஊட்டி விடணுமல்ல. நிஜமா சாப்பிட மாட்டேங்கடி. சாப்பிடல போங்க, நான் ஒத்தையா கடந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன். தெரியல தங்கம், பேசாம நீ இங்கனே இருமா. கோபால அண்ணனுக்கு கோபம் குறையிற வரைக்கும் நீ ஏன் கூடயே இரு. என்ன மைனி சொல்றீங்க நீங்களா? ஆமா தங்கம், உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு மைனி. ரொம்ப நன்றி மைனி. எங்க போறதுன்னு தெரியாம திக்கற்றவளா இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு வழி கொடுத்துருக்கீங்களே. தங்கம், ஆயிரமே இருந்தாலும் இதுவும் பெரியப்பா வீடு, உனைய இந்த வீட்டை விட்டு போன நான் சொல்ல முடியுமா? என்ன தங்கம், கோபால அண்ணன் எதுவும் சொல்லி விட்டார? அந்த கொடிகார பாவி எங்க இருக்கான்னு தெரியல மைனி. என்னைய விடுங்க, ரெண்டு பச்சை பிள்ளைங்களை கூட அந்த
தனியா வாழ்ந்துரு. என்ன மைனி சொல்லுதிவ? ஏன் தங்கம், உனக்கு என்ன அறிவு இல்லையா, தன்னம்பிக்கை இல்லையா? எதுக்கு அந்த குடிகாரன் நம்பிக்கிட்டு கிடக்க? ஒரு ரெண்டு பிள்ளைகளை எப்படி வச்சு காப்பாற்ற போற? மைனி எல்லாம் உன் நல்லதுக்குதான் சொல்லுறேன். பேசாம ஒரு பூ கடையை இட்லி கடையை போட்டுடு. அப்புறம் பொறவை என்ன, உன் புருஷ உன்னை தானா தேடி வர போறாரு. மைனி, நீங்க சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. திடீர்னு இட்லி கடை போடணும்னா எப்படி மைனி? தங்கறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாம தான் நான் உங்க வீட்டுல தங்கிருக்கேன். ஏன் தங்கம், உன் அண்ணனும் உன் தம்பியும் நீ சொத்துல பங்கு கேட்டா தரமாட்டேன்னு சொல்ல போறாங்க. எனக்கு என்னமோ நீ உன் அண்ணங்கிட்ட போய் இத பத்தி கலந்து பேசலாம்னு நினைக்கிறேன். மைனி, திடீர்னு இப்படி எனக்கு சொத்துல பங்கு வேணும்னு கேட்டா எதுவும் பிரச்சனை வராத? அடி அறிவு கட்டவல, இப்பமே நீ எதுவும் கேட்டு வாங்கிக்கிட்டாதான் உண்டு. இல்ல அந்த ராசாத்தி மொத்தமா எல்லாத்தையும் சுருட்டிக்குவா. ஏன் தங்கம், நீ சண்டை போட்டது, இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தது, என் வீட்டுல இருக்கிறது, இது எல்லாம் அந்த ராசாத்திக்கு தெரியாமலா இருக்கும்? எங்க புருஷனுக்கு தெரிஞ்சா உன்னைய கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு பாருனதா எதுவும் தெரியாத மாதிரி காட்டிக்கிறான். பாவம் உன் அண்ணங்காரரு, எம்பிட்டு சொத்து வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் ஒண்டியா சாப்பிட்டே அழிச்சு போட்டா. நீ தான் தங்கம், இனி இருக்கிற மிச்ச மீதியையும் காப்பாத்திக்கணும். ஆமா மைனி, நீங்க சொல்றது சரிதான். என்ன சொந்தமா நில வச்சு அதுல விவசாயம் பண்ணவரு இப்ப யாரும் ஒருத்தங்க கிட்ட கை கட்டி வேலை செய்யறாரு. நீங்க சொல்ற போலயே என் அண்ணங்கிட்ட சொத்துல பங்கு கேக்கறேன். உன் அண்ணன் கூட ஒத்துக்குவாரு, உன் தம்பிக்காரன், அவன் சரியான பொறுக்கியாச்சே. மைனி, என் தம்பிய பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் தம்பியோட வாழ்க்கை இப்படி வீணானதுக்கு காரணமே அந்த ராசாத்தி தான். ஆனா என் அண்ணன் என் தம்பிய ஒதுக்கி வச்சுட்டு அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. இப்பமே போன போட்டு என் தம்பிய ஊருக்கு வர சொல்ற மைனி. அதை செய்ய தங்கம், உனக்குன்னு சம்பாத்தியம் நிலம் சொத்துன்னு இருந்துச்சுன்னா உன் புருஷங்காரன் எதுக்கு குடிக்கிறாரு? அப்படியே அவர் குடிச்சுக்கிட்டு கிடந்தாலும் நீ என்னத்துக்கு அந்த மனுஷனை நம்பி வாழ போற? காசு பணம் இருந்தாதான் எல்லாரும் மதிப்பாங்க. போய் உன் அண்ணன் வீட்டுல சாங்கா உட்காரு. சொத்துல பங்கு கொடுத்தாதான் வீட்டை விட்டு வெளியே போவன்னு சொல்லு. கண்டிப்பா மைனி, கண்டிப்பா. என்னத்துக்கு வீடு விட இடம் இல்லாத நான் உட்காரணும்? இப்பவுமே போய் சொத்துல பங்கு கேக்குறேன். போட்டி இப்போ உன் மைனி உனக்கு சொத்து கொடுக்க மாட்டான். நல்லா மூஞ்சில நாலு முத்து கொடுத்து அனுப்புவான். உன் குடும்பம் தெருவில் அடிச்சுக்கிட்டு நிற்கணும், அதை நான் பார்த்து சிரிக்கணும். கூடிய சீக்கிரத்தில் ஒன்றை வச்சு என் காரியத்தை கச்சிதமாக முடிச்சுக்கிறேன்.